ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்லிஸ் கிச்சன். இன்னைக்கு ஷர்லிஸ் கிச்சனில் ஒரு கேரளா ரெசிபி பார்க்க போகிறோம். உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெள்ளரிக்காய் வச்சு எப்படி பச்சடி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் வெள்ளரிக்காயை சின்ன சின்ன துண்டுங்களாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். மூடி போட்டு இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பீஸ் தேங்காய், ஹாஃப் ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், போட்டு இது ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ வெள்ளரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 8-10 மினிட்ஸ் தான் இருக்கும் வேக வச்சு. இப்போ இதில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதும். தேங்காய் ஊற்றி கொதிச்சிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இந்த வெள்ளரிக்காய் கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு இதில் தயிர் சேர்த்துடலாம். சூடாக சேர்த்தோம்னா தயிர் திரிஞ்சிடும், அதனால் இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் ஒரு கப் தயிர் சேர்த்துடுறேன். அவ்வளோதான், சுவையான பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷர்லிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.